உனக்கு பார்க்க கேட்குறது ஓகே கேட்க முடியினா எங்கள் ஹோஸ்ட் தோர் ஃபைவ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு என்ன ப்ரோ என்ன லீக்கா லீக்காக எத்தனை லீக் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெல் இது லீக்னும் சொல்ல முடியாது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியாது அண்ட் இந்த நியூஸை சொன்னவரை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு அவ்வளோ பாவப்பட்ட டோலில் தான் அவர் அந்த நியூஸை சொல்லியிருக்காரு வேறு யாரும் இல்லை நம்ம கிறிஸ்தம் சோத் இப்போ லேட்டஸ்ட்டாக அவருக்கு ஃபியூரியஸாங்கிற ஒரு படம் வருது அதுக்காக ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் வந்து பற்றி அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அதில் ஒரு இன்டர்வியூ வேனிட்டி ஃபேருங்கிற வெப்சைட் பற்றி நான் கொடுத்துருக்கேன் ஏகப்பட்ட கேள்விகளாக கேட்டு போட்டு தாக்கியிருக்கேங்க ஸோ அந்த ஆர்டிகலாக நான் கீழே லிங்க்கில் கொடுக்குற டைம் தான் மறக்காம ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க அதில் ஆப்வியஸாக அவருடைய ப்ரீவியஸ் லைஃப் இந்த தோரை பற்றி கேட்காம மாதிரி இருப்பாங்களா இத்தனை வருஷங்கள் நீங்கள் தோரை அப்ளை பண்ணியிருக்கீங்க தோர் லவன் தண்டர் ரிலீஸ் ஆயிருக்கேன் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோர் ஃபைவ் வருமானு சொல்லி கேட்டதுக்கு மனுஷன் உடஞ்சு போய் ஒரு பதில சொல்லியிருக்காரு தோர் லவன் தண்டர் படத்தை பத்தி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த வேர்ஸ்ட் எம்சி மூவிஸ்னு சொல்லி பார்க்கும்போது அது கண்டிப்பா தோர் லவன் தண்டருக்கு ஒரு முக்கியமான பொசிஷன் இருக்கும் அதுல என்னதான் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் நம்ம கிறிஸ்டியன் பேர் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அள்ளி கொட்டி இருந்தாலும் அந்த படம் ஒரு கிரிஞ்சு மூவி தான் உண்மையில சொல்ல போனா கிரிஞ்சு தான் அதுலயுமே நம்ம தோர ஒரு அடி முட்டாளுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரொம்பவே அவரை வச்சு ஃபன் பண்ணிருப்பாங்க ரொம்ப வேக்கியா இருந்திருக்கும் அந்த கேரக்டர் அது வரைக்கும் நம்ம தோர் போன அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே குப்பையில போட்ட மாதிரி அந்த கதையை எழுதியிருப்பாங்க அதுல என்னமோ நம்ம கிறிஸ்டியன் பேரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் அந்த ங்கிற கேரக்டரை காப்பாத்துருக்கும் அதை தாண்டி கோருமே வேஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சோ பயங்கரமான ஸ்ட்ராங்கான காட் கில்லரை கொண்டு போய் இந்த பக்கம் ரொம்பவே முக்கியம் அதை பத்தின ப்ரெசென்ட் பண்ணி ஃபைனலாக அவரவே நல்லவரா திருதுற மாதிரிலாம் கதை எழுதிருப்பாங்க ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை கழுவி கழிவு ஊத்து இருந்தாங்க அதுலயும் சில பேர் வந்து பத்தினா முட்டு கொடுக்குறேங்க இருக்கதான் செஞ்சாங்க இது ரொம்ப ஃபன்னாக இருக்கு காமெடியாக இருக்கு நான் விழுந்து வந்து ப்ரோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்வல் மூவின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து பத்தின முட்டு கொடுத்தாங்க சோ உங்களுக்கு பர்சனலாக இந்த படம் பிடிச்சிருந்துச்சின்னா அது எந்த ஒரு தப்புமே கிடையாது பட் நிறைய பேர் பிடிக்காமலேயே அது கேவலமான படம் திருஞ்சுறதும் இதுதான் பெஸ்ட் தோரோட பெஸ்ட் மூவி உங்களுக்கு என்ன படம் எடுக்கிறது பத்தி தெரியும் ஈஸியா பீட்பேக் ரிவ்யூஸ்லாம் ரிவியூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா முடிஞ்சா நீ ஒரு நல்ல படம் எடுத்து கம்மியே அப்படிலாம் வந்து கேப்பாங்க படம் எடுக்கிறத விட அந்த படத்துக்கு செலவு பண்ற காசு சம்பாதிக்கிறதாக்கே கஷ்டம் காசு சம்பாதிக்கிறத விட அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி படம் பாக்குறோம் பாத்தீங்களா அதை விட கஷ்டம் உங்க அப்பா நான் வந்து டிக்கெட் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் பட் அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் ஒரு கேவலமான படம் ஓரளவு நிறைய தோர் ஃபேன்ஸ் கூட இந்த படம் ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இது சொல்லி என்ன பிரோஜனும் அவ்வளவுதான் அவங்க திருதவே மாட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் எடுப்பாங்க நீங்க நினச்சிக்கினா அதுதான் கிடையாது ஒரு ஃபீட்பேக் நீங்க கொடுக்கும் போது அது கண்டிப்பா போய் சேரும் அந்தபடி இப்போதைக்கே கிறிஸ்தன் இந்த தோர் லவ்வன் ஜென்யூன் பத்தின பத்தினா போய் சேர்ந்துருக்கு போல அந்த மனுஷன் ரொம்பவே ஃபீல் ஆகி நான் ஏகப்பட்ட வருஷங்கள் தோராக நடிச்சிருக்கேன் ஆனா தோர் லவ்வன் தண்டர்ல தான் என்னுடைய மொத்த கேரக்டருமே இழந்த மாதிரி எனக்கு ரொம்பவே அதிகமான இம்ப்ரூவ் நான் பண்ணிட்டேன் என்னையே அறியாம நான் முக்க்தண்டி ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் சில இடங்கள்ல தோரோட பேரடியாகவே நான் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது தோரா நடிக்காமல் தோர் மாதிரி நான் நடிச்சிட்டேன் ஒரு பேரடியாக இந்த கேரக்டரை நான் ப்ரெசென்ட் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் இது நான் ஃபேன்ஸை ஏமாற்றின மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு அப்படிங்கறத ஓப்பனவே சொல்லியிருக்காரு ஐ மீன் டெக்னிக்கலாக இந்த மாதிரி நடித்தது அவருக்கே பிடிக்கலாம் ஃபேன்ஸை ஏமாற்றின மாதிரி ஃபீல் ஆந்திச்சான் இது எல்லாத்தையுமே தாண்டி ஸ்கிரிப்டுங்கிறது அவருக்கு பெருசாக ஒன்றும் எழுதவே படலையே அவரை தாண்டி சுற்றிருக்க மற்ற கேரக்டர்ஸோட அந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ரைட்டிங் தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான் சில சமயங்களில் அந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிக்கும்போது என் படத்தில் எனக்கு ஸ்கிரிப்ட் வேல்யூங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது மற்றவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க இதெல்லாம் சரி இல்லையாடாங்கிற தாட்டுமே அவருக்கு அடிக்கடி வந்த சொல்லியிருக்காரு அதாவது ஸ்கிரிப்ட் வைஸாக கூட நம்ம தோருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு படம் தான் தோர் லவ் தண்டர் அதே போதைக்கு மன வருத்தத்தோட வேண்டி ஃபேர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தாண்டி நான் ஃபேன்ஸுக்கு துரோகம் பண்ண மாதிரி தோணுது அதை சரி செய்யணும்னா அவங்களுக்காக நான் ஒரு தரமான படத்தை பிரசன்ட் பண்ணணும் இந்த ஃபேன்ஸுக்காக ஒரு பெஸ்ட்டான படத்தை நான் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஐ ஓ தெம் A drastically a different version. Yeah. Um, it, it tone, everything. I mean, you look at Thor one and two; they were quite similar. Ragnarok, Love and Thunder, are similar. I think you just—it's about reinventing it. ஃபஸ்ட்டு ரெண்டு தோற்படங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அடுத்து வந்து தைக்க ஓட்டிட்டு இருந்தது ரெண்டு தோற்படங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும் அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமான டேர்னில் வித்தியாசமான ஒரு பர்ஃபாமன்ஸோட தோர் ஃபைவ் ஒரு புது டேரக்டர் வச்சு ப்ரெசென்ட் பண்ண போறங்கிற மாதிரி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாரு அது அந்த வேனிட்டி ஃபைர்ல லைட்டாங்க எங்க வந்து பார்த்தீங்கன்னா டீசம் பண்ணியிருக்காரு விச் மீன்ஸ் டைக்க ஓய்டிடி இல்லாத ஒரு புது டேரக்டரை வச்ச ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை இறக்கக்கூடிய ஒரு தோர் ஃபைவ் கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்கலாம் மேபி ஃபேஸ் சிக்ஸ்ல அந்த தோர் ஃபைவ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் தான் எனக்கு தோணுது அதே போதுக்கு கிறிஸ்டம் சார் பத்தினா லைட்டா டீஸ் பண்ணியிருக்காரு ஸோ நான் ஃபேன்ஸுக்கு ஒரு தோர் படத்தை கண்டிப்பாக கொடுத்தாலும் தரமான தோர் படத்தை கொடுத்தாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கும் போது அடுத்து வர போற தோர் ஃபைவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்சி மூவியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அந்த பக்கம் கிறிஸ்டம் சார் அவர் தெரிஞ்ச தப்புகளை புரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி ஃபேன்ஸ் என்னென்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதையுமே அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ ஃபேன்ஸ் ஆசைப்படுறதை கொடுக்கும்போது கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக தானே இருக்கணும் ஸோ டெக்னிக்கலாக கிறிஸ்டன் சத் வாயாலே பொதுக்கே தோர் ஃபைவ்ங்கிற ஒரு விஷயத்த டீஸ் பண்ணியிருக்காங்க அந்த காரணத்தினால பேசிக்ஸில் அந்த படம் வருமானு கேட்டிங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஃபேசிக்ஸில் ஆப்வியஸ் அந்த சீக்ரெட் வாசுக்கிறது நடக்கும் போது சீக்கிரட் வாசுக்கு முன்னாடி நம்ம தோர் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படி தான் சீக்ரெட் வாசை லீட் பண்ணும்போது இன்னும் பயங்கரமான ஒரு கேரக்டர் பயங்கரமான ஒரு அவஞ்சராக தோர் இருப்பார் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஓஜி அவஞ்சர்ஸில் தோர் தான் பவர்ஃபுல்லாக இருக்கார் ஹல்கு அப்படியே கடப்பில் போட்டாங்க அவரோட ரிட்டர்ன் கொண்டு வர வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான் ஓஜி அவர்ஜஸ்ல இப்போதைக்கு தோர் மட்டும் தான் பாக்கி அப்படின்னு சொல்லாங்க ஸோ அவர் இல்லாமல் கண்டிப்பாக சீக்ரெட் ஹவுஸை புஷ் பண்ண முடியாது ஒரிஜினல் சீக்ரெட் ஹவுஸ் காமிக்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா காட் டூமா இருக்க டாக்டர் டூம் அவருடைய ஆர்மியாவே ஒரு தோர் கப்ஸ் தான் யூஸ் பண்ண வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ விச் மீன்ஸ் அதுக்கும் இந்த தோரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் இதை தான் சம்மந்தப்படுத்தலாம் இந்த தோர் ஃபைல யார் வில்லனா வருவா என்ன மாதிரி இருக்காது எமைய போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை பட் இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டோனில் இருக்க போகிற படம்ங்கிற மாதிரி சொல்லும்போது நிறைய இன்சைடர்ஸ் தோர் ஃபைவ்ங்கிறது ஒரு ஆக்ஷன் பேக்டான படமா இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது தோர் ஒன் அண்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் டோனில் இருக்கும் இந்த சாம்பரா கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் மூவி மாதிரி அதை பிரசென்ட் பண்ணிருப்பாங்க தோர் த்ரீ அண்ட் ஃபோருங்கிறது ஒரு ஃபன்ன காமெடியா கூஃபியா இருக்கக்கூடிய படங்கள் அதுவே தோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ்ங்கிறது பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டார்க்கா ஜான் பிக் ஸ்டைல அதுக்குமான ஆக்ஷன் கொண்டு இருக்க படங்களா இருக்க சான்சஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அடித்தளமும் பண்ணிருக்காங்க ஸோ தோர் ஃபைவோட ஒரு முக்கிய வில்லனா வர போகுது ஹெர்குலிஸ் தோர் லெவன் தண்டர்லயே ஹெர்குலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டாங்க ஹெர்குலிஸ்ங்கிற ஒரு ஃபைட் கண்டிப்பா நடக்க தான் போகுது அதே மாதிரி ப்ரீவியஸா கட்சி அந்த லீக் படி பார்க்கும்போது தோர் ஃபைவ்ல நம்ம பீட்டா ரெபில் இடக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்களா ஸோ பீட்டா ரெபில் கண்டிப்பா இப்போதைக்கு தோர் வேல வரதுக்குنا சான்சஸ் ரொம்ப அதிகம் அவர் ஆல்ரெடி தோ ராக்னராகளே வந்திருக்கணும் சோ பீட்டா ரேபிள் கொஞ்சம் லேட்ட தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க பட் இந்த முறை கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணுவாங்க நம்மட சோ ரெண்டு முக்கியமான characters தோர் எதிர்க்க வர போறாங்க சோ தோர் ஆ obviously உங்க ரெடிபெர்மீ தர்தவனம் தோர் அந்த போஷன்ல இருக்காரா நீங்க கேப்பீங்க ஆ obviously சம பஃப்ளோன ஒரு கேரக்டர் தான் தோர் மாதிரி இருக்காரு கடவுளுக்குள்ளேயே அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக மாதிரி இருக்காரு கடவுளை பத்தின ஒரு வித்தியாசமான புரிதலுமே இப்போதைக்கு நம்ம இருக்க தான் செய்யுது மற்ற கடவுள்கள் தங்களை கொண்ட கூடிய அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலக்காரமா பார்க்குற சமயத்தில் தோர் மட்டும் அவங்க கூடவே வாழக்கூடிய ஒரு வித்தியாசமான கடவுளாக இருக்கும்போது இவரை இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணலாம் அண்ட் அந்த பக்கம் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சுட்டு வந்திருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஹர்கிஸ் தலைமையில் அந்த ஜூஸோட அடி கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம தோரை தேடி வர தான் போறாங்க ஜான்பிக் தெரி ஸ்டைலில் மோஸ்ட்லி நிறைய கேரக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து நம்ம தோரை அடிக்கிறதுக்காக வரலாம் தோர் அவங்க எல்லாருமே தடுக்கிற மாதிரி கூட கதை எழுதப்படலாம் இதுதான் இந்த ஜான்பிக் ஸ்டைலில் ஆக்ஷன் இருக்கும் சொல்றாங்களே என்னமோ ஆக்ஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆக்ஷன் படமாவே இந்த தோர்ஃபை இருக்கலாம்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிறிஸ்தன் சாத்தும் இப்போதைக்கு ஏகப்பட்ட படகுற ஆக்ஷன் பேக்டாக தான் நடிச்சுட்டு இருக்காரு எக்ஸ்ட்ராக்ஷன் இப்போ ஃபியூரியஸ்ன்னு சொல்லி எல்லாமே ஆக்ஷன் பேக்டாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச தோர்ஃபையுமே ஆக்ஷன் பேக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் தான் தோணுது பட் கேரக்டர் வைஸாகவும் அவர் டெவலப் ஆகணும் முக்கியமாக கேலக்டஸை நம்ம தோர் மீட் பண்ணியே ஆகணும் அதுவும் கிங் தோரா மாற இருந்த சமயத்தில் கேரக்டர்ஸ் ஃபைட்லாம் இடம் பெற்றே ஆகணும் ஸோ ரீன் கிங் தோர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உடனே எனக்கு தெரிஞ்சு இந்த தோர் ஃபைல கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான் தோர் சிக்ஸுக்கு அதுக்கான அடித்தளத்தை போடலாம் தோர் சிக்ஸ் வருமா இல்லையாங்கிறதுலாம் சுத்தமாக ஐடியா பட் தோர் ஃபைல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் தான் எதிர்பார்க்குறேன் ஆக்ஷன் பேக்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி தோர்மே பார்த்தீங்கன்னா தோர் ஃபோர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கணும் அவருக்கு ஒரு கையுமே போகிற மாதிரி கதையெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அதெல்லாம் தோர் லெவன் தண்டாலே காமிச்சிருக்கணும் நம்ம கோரை வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலே இந்த தோர் லெவன் தண்டை ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக மாறி இருக்கும் ஏன்னா அவங்க தொட்ட கதைங்கிறது ஸ்ட்ராங்குன்னு ஒரு கதை கோர் ஆக்சுவலா தோரியே பயமுறுத்துன ஒரு கேரக்டர் ஏகப்பட்ட கடவுகளை அடிமையா நடத்தின ஒரு கேரக்டர் அவரை வச்சு நம்ம தோரோட கையை வெட்டிட்டு அந்த படத்தை இந்த இன்ஃபினிட் வார் மாதிரி ஒரு கிளிஃபேங்கல் முடிச்சு என் கேம் ஸ்டேட்ல தோர் ஃபைவ்ங்கிற ஒரு படத்தை நம்ம தோர் வர்சஸ் கோர் அண்ட் இயக்கப்பட்ட மாதிரி மிக பிரம்மாண்டமாகவே கொடுத்துருக்கலாம் கோரை அவங்க பிரம்மாண்டமாக பிரசன்ட் பண்ணாதது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் நம்ம டைக்கா ஒயிட்டி கூட அந்த படம் எடுக்கும்போது கோரை பவர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒரு படம் வரதா இருந்தா அதுல கோரோட ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் ஆகணுங்கிற மாதிரி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்போதைக்கே டைக்கா தோல் தோர்ல தர ரிலீஸ் பண்ணுற ஐடியாலே இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு ஜேர்னல் எழுதிட்டு இருந்தாரு அதில் தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ அதை பார்த்தோன்னே நிறைய பேர் அடுத்த படத்தையும் டைக்கா ஒய் தான் தான் எடுக்கப்போரா வரப்போறா அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பட் கிறிஸ்தான் சத்தே பயப்படாதிக்கப்பா அடுத்த படம் வேற ஒரு டேரக்டர் தான் வரப்போறான்னு சொல்லி டீஸ் பண்ணியிருக்க அந்த காந்தனால தோர்ஃபை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும் தாங்க நினைக்கிறேன் அதுவும் கூஃபியாக இல்லாமல் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்சன் பேக்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் பட் ஒரிஜினல் கோரியை வச்சு ரெண்டு பார்ட்டு அந்த தோல் லவ்வன் தண்டர் எடுத்துருந்தாங்கன்னா இன்னும் தாருமாராக இருக்கும் அது எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் அது காமிக் அக்யூரேட்டாக போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு அது வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணி தெரியாமிங்க பட் இப்போதைக்கி கிறிஸ்மஸ் வாயாலே தோர்ஃபைங்கிற ஒரு விஷயத்துக்கான டீஸ் வந்திருக்க அந்த சமயத்தில் இந்த தோர்ஃபை என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி முதாச்சும் மறக்கமே கிடக்காமல் பண்ணுங்க நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் முட்டு கொடுக்குறத நிறுத்துங்கப்பா நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு ஜென்யூனாக சொல்லி பழகுங்க ஜென்யூனாக இருக்கும்போது தான் நல்ல ப்ராடக்டே கிடைக்கும் எந்த கர்மத்தை போட்டாலும் முட்டு கொடுத்துட்டே இருக்குதுங்கன்னா கர்மம் இவன் எதை போட்டாலும் தின்னுறாடான்னு சொல்லி குப்பையை தான் இருக்குவாங்க ஸோ ஜென்யூனாக இருக்கட்டை பொறுங்க லெவன்த் அண்டர் பார்த்தவங்க ஜென்யினா ஒரே பாயிண்ட்டில் அந்த பத்தோடய ரிவ்யூ கீழக்காமல் பண்ணிட்டு போக பார்ப்போம் நான் உங்களுக்கு தான் நல்ல ராசமானேன் அது வரைக்கும் ஹேஃப் அண்ட் கைஸ் வட்டே